நற்றிணையின் வெற்றிப்படிகள். சினி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் பாவண்ணா யமுனாஸ்ரீ. நான் சுப்பிரமணியன் செட்டியார் குருகுலம் மேல்நிலைப்பள்ளி அமராவதி புதூர். இப்பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னை செதுக்கிய புத்தகம் திருக்குறள். இரத்தத்தை சுத்தம் செய்வது இதயத்தின் வேலை. அந்த இதயத்தையே சுத்தம் செய்வதுதான் தமிழ் இலக்கியத்தின் வேலை. தமிழ் இலக்கியமோ அப்படித்தான் பிறந்தது, அதனால்தான் சிறந்தது. சின்னஞ்சிறிய இரண்டடிகள் உலக சிறப்பு பெற்ற முப்பிரிவுகள். நல் முப்பிரிவில் சிறந்தது எப்பிரிவு என்று பிரித்து ஏற்றம் காண முடியாத ஒன்று திருக்குறள். தமிழ் அன்னையின் மணிமுடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான நீதி நூல்கள் தமிழில் உள்ளது போல் உலக மொழிகளில் எதிலும் இல்லை என்று அழுத்தமாக கூறும் இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவர் இறுதியாக என்ன சொன்னார் என்று தெரியுமா? தமிழ் நூல்களில் தலையாய நூல் திருக்குறள் என்றே கூறினார். திருக்குறள் தமிழில் படைக்கப்பட்டது, ஆனால் அது தமிழர்களுக்காக மட்டும் படைக்கப்படவில்லை, அது உலக மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே வான்புகள் கொண்ட தமிழ்நாடு இது. மூவடியால் உலகளந்தான் முன்னவன், 1.75 அடியால் உலகளந்தான் வள்ளுவன். வாசுகியை கயிறாக்கி தேவருக்கு அமுதளித்தான் முன்னவன். நல் வாசுகியை துணையாக்கி மனிதனுக்கு அமுதளித்தான் வள்ளுவன். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் திருக்குறள் அன்று முதல் இன்று வரை சிகரத்தில் தான் இருக்கின்றது. திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குறளையும் படிக்கும் போது எனக்குள் மயிர் கூச்சரிகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என ஒழுக்கத்திற்கு நாள் விளக்கம் அளித்து அதை நம் வழக்கமாக மாற்றுவதற்கு வழிகாட்டியவர் வள்ளுவர் என்பதை நாம் தலை நிமிர்ந்து கூற முடியும். என் சிறுவயதிலேயே என்னை செதுக்கிய குறள் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் என்ற வாயிரை வாழ்த்தின் வைர வரிகளை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் அனைவரும் பயனுள்ள சொற்களை மட்டுமே சொல்லுதல் வேண்டும், பயனற்ற சொற்களை தவிர்க்க வேண்டும் என்பதே இக்குறளின் பொருளாகும். இந்த பயனற்ற சொற்களின் பட்டியலில் கடுஞ்சொற்கள், கள்ளமற்ற சொற்கள், பழி சொற்கள், இழிவு சொற்கள், பசவு சொற்கள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு முறை கிரேக்க மேதை சாக்ரட்டிஸ் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் அவரது நண்பரை பற்றி ஏதோ கூற முயன்றார். உடனே சாக்ரட்டிஸ், என் நண்பரை பற்றி கூறுவதற்கு முன்பு நான் உங்களிடம் 3 கேள்விகளை கேட்கின்றேன், அதற்கு நீங்கள் ஆம் என பதிலளித்தால் என் நண்பரை பற்றி என்னிடம் கூறலாம் என்றார். முதல் கேள்வி, நீங்கள் அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டுத்தான் என்னிடம் கூறுகின்றீர்களா என்று. அதற்கு இல்லை என பதில் வந்தது. இரண்டாவது கேள்வி, நீங்கள் அவரை பற்றி நல்ல விஷயத்தை தான் கூறப்போகின்றீர்களா என்று. அதற்கும் இல்லை என்றே பதில் வந்தது. இறுதியாக மூன்றாவது கேள்வியை கேட்டார் சாக்ரட்டிஸ், நீங்கள் கூறுவதன் மூலம் அதனால் யாரேனும் பயனடைவார்களா என்று. அதற்கும் இல்லை என்றே பதில் வந்தது. நல்ல விஷயம் அல்லாத, நேரடியாக பார்க்காத அந்த என் நண்பரை பற்றிய சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் கூற வேண்டாம் என்று விரட்டியடித்து விட்டார். நாம் ஒருபோதும் ஒருவரை பற்றி நல்ல விஷயம் அல்லாத, நேரடியாக பார்க்காத எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களிடத்தில் சொல்லுதல் கூடாது என்பதையே வள்ளுவர் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் என்ற குறளின் மூலம் விளக்கியுள்ளார் என்பது நமக்கு புலப்படும். ஆகையால் எனதருமை மாணவ செல்வங்களே, நாம் இது போன்று ஒவ்வொரு குறளையும் நன்கு பயின்றோமானால் இன்று என்னை செதுக்கிய திருக்குறள் நாளை உங்களையும் செதுக்க காத்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே இப்பேற்பட்ட உலக சிறப்பு மிக்க திருக்குறளை நாமும் பயின்று பிறருக்கும் பயிற்றுவிப்போம். நன்றி, வணக்கம். நேயர்கள் நற்றிணை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ். திருச்சி நேச்சுரகேர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை. திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்கப்பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம், பரிசுகளை அல்லலாம்.